அனைவருக்கும் வணக்கம். பசுமை புரட்சிக்கு பின் ரசாயன உரங்களை உபயோகப்படுத்த துவங்கிய பிறகு விவசாயத்தின் தற்போதைய நிலையை நீங்கள் அறிவீர்கள். நமது முன்னோர்கள் காலத்தில் விவசாயம் செழித்து சிறந்திருந்தது. மரபு வேளாண்மை வெற்றியின் முக்கிய பங்கு பண்ணை வடிவமைப்பில் துவங்குகிறது. பண்ணை வடிவமைத்தல் என்றால் என்ன, அதன் அவசியம் என்ன, இது போன்ற பல அடிப்படை கேள்விகளுக்கான விளக்கங்களை திரு செந்தமிழன் தோட்ட வடிவமைப்பு பகுதி ஒன்று என்ற தலைப்பின் கீழ் வழங்கியிருக்கிறார். இக்கேட்பொலி தொகுப்புடன் பண்ணை மாதிரி வரைபடங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. வாருங்கள், கேட்டும் கண்டும் பயனுறுவோம். பண்ணை வடிவமைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பண்ணை வடிவமைப்புன்றது ஒரு வேளாண்மையை தொழிலாக செய்யும் பொழுது சமகாலத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். இப்போ நம்ம அந்த சொல்லாடலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் ஒரு ஆழமான பகுதிக்கு போயிட்டு வந்தால் இந்த சொல்லாடலை எளிதாக புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பண்ணை வடிவமைப்புன்றதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க, அதை சிந்திக்காதீங்க, நிறுத்திடுங்க. இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே மரபு வேளாண்மை, நம்ம இயற்கை வேளாண்மை என்பதையோ அல்லது உயிர்ம வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்கிறது, உயிர்ம வேளாண்மை அல்லது இயற்கை வேளாண்மை, இதெல்லாம் உள்ளடக்கிய எல்லாவற்றுக்கும் ஆதியான மரபு வேளாண்மை என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்குறோம். இப்போ மரபு வேளாண்மை வடிவமைப்பு எங்கிருந்து வருது, பண்ணை எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம். மரபு வேளாண் முறையில் இயல்பாக பண்ணை என்ற ஒன்று ஒரு கருத்தே கிடையாது. பண்ணை என்பது ஒரு சமீப காலமாக உருவான ஒரு கருத்து. நம்ம மரபு கருத்தியலில் பண்ணை என்பது கிடையாது. முதல்ல மரபு வழிபட்ட வகையில் என்னென்ன சொற்கள் இருக்குது? ஒரு நிலத்தை வேளாண் தொழில் தொழில்னா நான் பொருளாதார நடவடிக்கையாக சொல்லலை, தொழிலுங்கிறது ஒரு வேலை நடக்கிற இடம்ன்ற அடிப்படையில் சொல்கிறேன். என்ன சொல்லாடல்கள்லாம் இருக்குது வேளாண்மை நடக்கிற இடத்துல அப்படின்னா, காடு, கொள்ளை, இந்த ரெண்டு சொற்களை தமிழகம் முழுவதும் பார்க்க முடியும். அதாவது விவசாயத்தை வயலுக்கு போகிறத காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டு வேலை பார்க்குறது அப்படின்னா, அவங்க போய் ஒரு நெல் வயலில் வேலை செய்கிறதையும் அல்லது நிலக்கடலை உளுந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறத கூட அவங்க காட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளைன்ற சொல்லு நம்ம பக்கம், இப்போ தஞ்சாவூர் பக்கம்லாம், குறிப்பாக எங்கள் ஆச்சாம்பட்டி பக்கம்லாம் கொள்ளைன்னு சொல்கிறது கொஞ்சம் அதிகம். அது காடு, காட்டிலேருந்து உருவான சொல் தான். காடு கொன்று நில வேளாண் பரப்பாக்குதல், அந்த கொல்லப்பட்ட பகுதி, காட்டை கொன்ற இடம், அதுதான் கொள்ளை என்று உருவானதாக சொல்வார்கள். அப்போ கொள்ளை, காடு, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருளில் வரக்கூடியது, ஒரு நிலப்பரப்பை குறிக்கக்கூடியது. இதை தவிர இன்னொரு சொல்லாடல் பார்த்தீங்கன்னா, தோட்டம், தோட்டத்துக்கு போகிறேன், தோட்ட வேலை பார்க்க போகிறேன், தோட்டத்தில் இந்த பயிர் வச்சுருக்கோம், பயிரிட்டுருக்குறோம், விதைச்சிருக்கோம், அறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மரபு வழிபட்ட முறையில் வேளாண்மையை புரிஞ்சுக்கிற முன்னோர்களுடைய ஒரு மெய்யறிவுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு வகையில் இதை ஞானம்னு தான் சொல்லுவோம், இது ஒரு அறிவு கிடையாது. ஏன்னா வெறுமனே அறிவாக இருந்தால் இதை இன்றைக்கும் இதை வந்து காடுன்னோ தோட்டம்னோ கொள்ளைன்னு சொல்ல முடியாது. இப்போ பண்ணைன்னு நம்ம என்றைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம ஒரு அறிவு சார்ந்த ஒரு நவீன வடிவத்துக்குள்ளே வந்து சிக்கிடுறோம். அப்போ அதுக்குள்ளே சிக்கிட்டு நீங்கள் சுதந்திரமாக சிந்திக்கவும் முடியாது, அந்த உங்களுடைய நிலப்பரப்பு சுதந்திரமாக இயங்கவும் முடியாது, அதில் பல்லுயிர் பெருக்கிறதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பே கிடையாது. இப்போ ஏன் இதை காடு, கொள்ளை அல்லது தோட்டம்னு சொல்கிறது ஏன் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மனிதர்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பயிர்களையும் வாழ்க்கைக்கு தேவையான வேறு சில தாவரங்களையும் பயிரிட்டு அறுவடை செய்வதற்கான இடம் ஒன்று தேவைப்படுது. அந்த இடம் புத்தம் புதுசாக மனிதர்களாக உருவாக்குறதா, எல்லாமே அறிவை கொண்டு செய்யப்படுபவையா அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே காடு இருக்குது, காட்டில் மனிதர்களுக்கு தேவையான எல்லாமே இருந்தது, ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தது, என்னென்னவோ தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே இருக்குது, பறவைகள் எல்லாமே இருக்குது. இப்போ மனிதர்களுக்கு காட்டுக்குள்ளே போய் போய் ஒவ்வொரு முறையும் அறுவடை செய்துட்டு வர்றதுக்கும், காட்டுக்குள்ளேயே உழுது அதை அறுவடை வீட்டுக்கு கொண்டு வர்றதுலேயும் நடைமுறை சிக்கல்கள் அதிகமானது, மனிதர்களுடைய இனப்பெருக்கம்ன்றது அதிகமாகிட்டே இருக்குது. இது போன்ற நடைமுறை காரணங்களால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை குடியிருப்பாக மாற்றிட்டு அந்த காட்டை அழிச்சிட்டு அதை சுற்றி வேளாண் நிலமாக மாற்ற தொடங்கினாங்க. இது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது இப்படியான நடைமுறைகள்லாம் வந்துருச்சு. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த காடு அல்லது கொள்ளை, தோட்டம் போன்ற வேளாண் நிலப்பரப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300 ஆண்டுகளுக்கு வரைக்குமே, 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு வரையுமே பெரிய மாற்றமே இல்லாமல் அப்படியே இருந்துருச்சு. அது காடு காடாகவே இருந்துச்சு, கொள்ளை கொள்ளையாகவே இருந்தது, தோட்டம் தோட்டமாகவே இருந்தது. பண்ணை வடிவமைப்பு என்பது ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான சொல்லாடல் என்று தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் முக்கூடர் பல்லு
இலக்கியத்தில் ஒரு பண்ணைக்கான ஒரு தோற்றம் இருக்குது. அதுக்கு முன்பெல்லாம் ஒரு இப்படியான ஒரு பண்ணைக்கான தோற்றம் உருவாகலை. இப்போ இந்த பண்ணையை பார்க்கறதுக்கு முன்னாடி காடு கொல்லை போன்ற சொற்களாக வெறும் சொல்லலை, அந்த பொருளில் நாம் நிலத்தை புரிஞ்சிட்டு வேளாண்மை செய்த பொழுது இருந்த சிறப்புகள் என்ன அப்படின்னா, இயற்கை வளங்களை, இயற்கை தரும் வளங்களை, செழுமையை அப்படியே உள்வாங்கி பயிர் வளர்த்து விலங்குகளையும் பறவைகளையும் வளர்த்த இடங்கள் தான் நாம் நம்ம முன்னோர்கள் வைத்திருந்த காடுகள். மழை, வெயில், பனி, காற்று எதுவாக இருந்தாலும், அது அவருடைய அளவு எவ்வளவாக இருந்தாலும், அவற்றையெல்லாம் தாங்கும் திறனோடு தாங்கும் ஆற்றலோடு இருந்தால் தான் அது காடு. இந்த காடு என்ற சொல்லுக்கு அதுதான் செறிவான சாரமான பொருள். நிறைய மரம் இருக்கிறது எல்லாமே காடு கிடையாது. எந்த இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் அந்த இயற்கை நிகழ்வை அப்படியே உள்வாங்கி தன்னுடைய பண்பை தனித்தன்மையை இழந்து விடாமல், வெள்ளம் மிகுதியாக வந்தாலும், வறட்சி தாக்கினாலும், காற்று வேகமாக வீசினாலும், தென்றலாக இருந்தாலும், பனி கூடினாலும் குறைந்தாலும், எதுவாகினும் தன்னுடைய பண்பை இழக்காமல் தனக்குள் வாழக்கூடிய உயிரினங்களை விட்டு கொடுக்காமல் தாங்கி நிற்பது தான் காடு. இந்த பண்பு, இந்த காட்டுடைய இந்த பண்பு விவசாய நிலங்களிலும் வேளாண் நிலங்களிலும் இருந்தது என்பது தான் சிறப்பு. இந்த பண்பை நம்ம இழந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நெருக்கடிகள், வேளாண்மை நலிந்து போனது, கடன் வாங்குவது, தற்கொலை செய்வது என்று இயற்கை வளங்களை வாங்கி தாங்கி பகிர்ந்தளிக்கும் பக்குவத்தை நிலங்களும், நிலம்னு சொல்லக்கூடாது, காடு இழந்துடுச்சு. இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமை மட்டும் பார்ப்போம். பசுமை புரட்சி வருவதற்கு முன்பு காடுகளாகவே, அதாவது இப்போ தோரை, இப்போ மானாவாரி விவசாயிகள் எடுத்துப்போம், தோரை பயிரிட்டாங்க, நிலக்கடலை, உளுந்து போன்ற பயிர்களெல்லாம், இன்னும் சரியாக சொல்லணும்னா நெல்லில் தடிமனான வகை, பூங்காறு மட்டை அரிசி போன்ற தடிமனான வகையெல்லாம் கொல்லையில் போடுவாங்க. கொல்லைன்றது நான் ஏற்கனவே சொன்னபடி காடை, அந்த இடத்துல இந்த காடுகளெல்லாம் மரங்களெல்லாம் வெட்டிட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறது. ஆனால் காட்டுடைய அடிப்படையான பண்பை அழிக்காமல் இருக்கிறது, அது என்ன பண்புன்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்பு இந்த ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். பசுமை புரட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான மானாவாரி மழையை நம்பி பயிரிடப்படும் நிலங்களிலெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல செழுமை இருந்தது. பெரும்பாலும் இதெல்லாம் முல்லை நிலம், இந்த மானாவாரி நிலங்கள்லாம் பெரும்பகுதி கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லாமே முல்லை நிலம் தானே சொல்லிடலாம். அப்போ என்னென்ன கால்நடைகள் அதிகமாக இருக்குது, சுற்றிலும் உள்ள காடுகளில் விலங்கினங்கள் இருக்குது, நரி இருக்குது, முயல்கள் இருக்குது, பன்றிகள் இருந்தது, கரடிகள் இருந்தது, ஒரு சில பகுதிகளில் சிறுத்தைகள் எல்லாம் கூட இருந்திருக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் சொல்கிறது இப்போ பொள்ளாச்சி மாதிரி பகுதி, விழுப்புரம் பகுதி, அந்த தஞ்சாவூரை சுற்றி இந்த பகுதிகளெல்லாம், இப்போ தமிழகத்தின் பெரும்பகுதிகளிலே இவ்வளோ விலங்கினங்கள் பறவை இனங்கள்லாம் இருந்துச்சு. மையத்தில் அங்கங்கே விளைநிலங்கள் இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய மழை பெய்யுது, மாரி காலத்தில் மழை பெஞ்சிட்ருக்குது, ஆடி மாதம் தொடங்கும் நமக்கெல்லாம். ஆடி மாதம் தொடங்குகிற மழை ஒரு 3 மாதங்களுக்கு பெய்யுது, அதுக்கப்புறம் ஒரு சிறு இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டும் மழைக்காலம்தான். அது ஒரு 2 மாதங்களுக்கு மழைக்காலம், கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நமக்கு மழை பெய்தது, 5-6 மாதம் வரைக்கும் கூட மழை பெய்தது. இவ்வளவு மழையும் இந்த விளைநிலங்களுக்குள்ள நேராக இந்த மழையெல்லாம் வந்து வெள்ளமாக நின்றதே கிடையாது, அப்படி பொதுவாக நிற்காது. சுற்றிலும் இருக்கக்கூடிய புதர்காடுகள், குறுமரக்காடுகள், அடர்ந்த காடுகள் எல்லாம் இருந்துச்சு, காடு காடாகவே இருந்துச்சு. அதில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, கால்நடை வளர்ப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் அந்த காடுகள் எல்லாம் இந்த மழையை தாங்கி தனக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு நிலத்தடி நீராக சேமித்து வச்சு, அப்புறம் மீதம் உள்ள நீரை இந்த மையத்தை அங்கங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு, மானாவாரி நிலங்களுக்கு மழையை திருப்பி அனுப்பிடுச்சு. இப்படி காடுகளுக்குள்ள ஒரு புதர்காட்டுக்குள்ளே பெய்து அங்கேருந்து வழிந்து ஓடக்கூடிய நீர் விளைநிலத்துக்கு வந்துச்சுன்னா அது வெறும் தண்ணியை கொண்டு வரலை, புதர்காடுகளில் இருந்த அழுகி போன இலை, காய்ந்த சருகுகள், பறவைகளோட எச்சம், முயல்களோட எச்சம்னு ஏராளமான தாவர மற்றும் விலங்கு கழிவுகளை எல்லாம் உருட்டி கொண்டு வந்து நிலத்தில் கொடுத்துச்சு. இப்போ அந்த புதர்காடுகளில் தானே ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிது, ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் எல்லாம் மேய்ந்த நிலம் மேய்ந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ அதோடைய சாணம் எல்லாமே வெளிநிலத்துக்கு வருது. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காடுகள் இருக்கும், அந்த காடுகளை ஒட்டி ஒட்டி சில பகுதிகளில் விளைநிலங்கள் வச்சுருப்பாங்க. இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இருந்த விவசாய அடுக்குமுறை. இப்போ இதை காடுன்னே நம்ம சொல்லலாம், ஏன்னா காடு காடாகவே இருந்துச்சு, மையத்தில் நம்ம கொஞ்சம் சில பகுதியை அழிச்சிட்டு நமக்கான விளைநிலமாக மாற்றி வச்சுக்கிட்டோம். இப்போ ஆடி மாதத்திலேருந்து தை மாதம் வரைக்குமான உழவு தொழில் நடவடிக்கை என்பது கிட்டத்தட்ட எல்லா தமிழகத்தோடைய
பெரும்பகுதி மக்களிடையே இருந்த பழக்கம். 6 மாதம் வேலை செய்வாங்க, அதுக்கு அடுத்த 6 மாதங்கள் வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யமாட்டால் விவசாய தொழில் செய்யாமல் வேறு வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க. வீடு கட்டுவாங்க, ஏதாவது கூடை முடைவாங்க, கைவினைப் பொருள் செய்வாங்க, இல்லை ஓய்வெடுப்பாங்க, பயணங்கள் போவாங்க, இல்லைன்னா கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதலாக வேலை கவனம் செலுத்துவாங்க. இப்போ இந்த மாதிரி இருந்த நில அமைப்பை தான் பசுமை புரட்சி வந்து பின்னாடி மாற்றினுச்சு. மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் இருந்ததுன்னா நீங்கள் ஆண்டு முழுவதுமே வேளாண்மை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகிடுது, இவங்களுக்கு ஒரு எருவுக்காக கால்நடை வளர்க்கிறது, பூச்சிகளை பற்றிய கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை என்பதெல்லாம் தொலைந்து போய் முதல்ல பூச்சிகளை கொலை செய்ய தொடங்குது இந்த சமூகம். பூச்சிகளை கொலை செய்ய தொடங்கணும்னா காட்டுடைய அடிப்படையான பண்பு கெட்டு போகுது. ஏன்னா காடு எல்லா உயிர்களுக்கும் வாழ்வு கொடுக்கறது. அப்போ பூச்சி புழுக்கள் எல்லாம் கொலை செய்யப்படும் பொழுது காட்டோட வளம் குன்ற தொடங்குது. அங்கே பல்லுயிர் பெருக்கம் நடக்க மாட்டேங்குது. ரசாயன உரங்கள் எல்லாம் உள்ளே கொட்டினதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி பல முறை நிறைய பேசியாச்சு. அப்போ நிலத்துடைய வளம் குறைஞ்சிடுது. சுற்றிலும் இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் அழிப்பதே அரசாங்கம் ஒரு கொள்கை திட்டமாகவே வகுத்தது. ஒரு இது ஒரு கொள்கை, அரசின் கொள்கையாக வடிவமைக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் இப்போவும் கூட அரசு ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு தான் போடுவாங்க. அதாவது எதுக்கும் ஆகாத நிலம்னு. அவங்க எதுக்கும் ஆகாத நிலம்னு சொல்கிறது தான் உண்மையிலே எல்லாத்துக்கும் ஆதாரமான நிலமே. அவங்க எதெல்லாம் எதுக்கு ஆகாத நிலம்னா வெறும் புதர்கள், ஆவாரம் புதர்கள், விளாரி செடி புதர்கள், காராம்பத்தை சூறாம்பத்தை எல்லாம் மண்டி கிடக்கிற காடுகள் எல்லாத்தையும் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு அவங்க குறிப்பிடுவாங்க. அதாவது தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த அந்த பகுதியே வளப்படுத்திட்டு இருக்கக்கூடிய, அவ்வளோ உயிரினங்களை தாங்கி வச்சுட்டுருக்கக்கூடிய நிலப்பகுதி. இப்போ இந்த நிலப்பகுதியெல்லாம் வந்து வேலைக்காகாத நிலம், எதற்கும் ஆகாத நிலம்னு சொல்லி சொல்லி அந்த நிலப்பகுதியிலெல்லாம் பல விதமான கட்டுமானங்கள், பின்னாடி பொறியியல் கல்லூரிகள், கல்லூரிகள் தான் இந்த அழித்ததே நாசம் பண்ணது. தமிழ்நாட்டுடைய பெரும்பகுதியை மருத்துவமனைகள் கட்டுறது, பேருந்து நிலையத்துக்குன்னு இது எல்லாமே பொதுமக்களும் அதை வந்து சும்மா இருக்கிற நிலம், சும்மா இருக்கிற நிலம்னு அவங்க நினச்சி அல்லது அப்படி ஒரு புரிதலை நம்பி நிலம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தால் அது நிலம், சுற்றி இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத நிலம் நினச்சிட்டு விவசாயத்துக்கு தேவையே அந்த சுற்றி இருக்கிற காடு தான்ற காலகாலமாக இருந்த அந்த ஒரு இயற்கைக்கும் மனிதர்களுக்குமான நெருக்கமான பிணைப்புலேருந்து விலகி வந்ததுக்கப்புறம் இப்போ முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இதுதான் மருத நிலத்தில் நடந்தது. இப்போ மருத நில பாடல்கள்லாம் நீங்கள் சங்க இலக்கிய பாடல்களில் ஒரு நேவன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா, நெல் அறுவடைக்கு போகிறாங்க, அறுவடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூங்கில் காடு இருக்குது, அந்த மூங்கில் காட்டை கடந்துட்டால் நெல் வயல் இருக்குது. இவங்க நெல் அறுவடைக்கு போகிறவங்க மூங்கில் காட்டிலே நின்றுக்கிட்டு பறையெல்லாம் வச்சுக்கிட்டு ஓசை எழுப்புறாங்க, பறையை அடிச்சு அடித்து சத்தம் போடுறாங்க. எதுக்காகன்னா அந்த பறை சத்தத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம், கேட்ட உடனே நெல் வயலில் கூடு கட்டியிருக்கக்கூடிய குருவிகளெல்லாம் பறந்து போயிடட்டும் அப்படின்னு அவங்க செய்கிறாங்களாம், ஓசை எழுப்புறாங்களாம், அப்படி ஒரு பாடல் இருக்குது. இதுலேருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னா, நெல் வயலில் நெற்பயிர்கள் மீது பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்தது என்ற ஒரு செய்தியை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்படி கூடு கட்டி வாழ்கிற பறவைகளை அறுவடையாக இருந்தாலும் கூட அந்த பறவைகள் அங்கே தங்கியிருக்கும்போது போய் நெல்லில் கை வச்சிடக்கூடாது, அப்படி ஒரு அன்பு, ஒரு குழந்தைத்தனமான ஒரு அன்பு இருக்கிறதுனால அந்த பறவைகளையெல்லாம் நாங்கள் உள்ளே வரப்போகிறோம் தோட்டத்துக்குள்ளே, நீங்கள்லாம் கிளம்பி போயிடுங்கன்னு ஒரு ஓசை எழுப்பிட்டு அதுக்கப்புறமா போகிறாங்கன்னு இருக்குது. இதே சமூகம்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பாடல்களில் இருக்கும், குருவிகளை விரட்டுவது, மயில்களை குருவிகள் விரட்டுவது, கிளிகளை விரட்டுவது, குறிப்பாக சாமை திணை போன்ற பயிர் நிலங்களிலிருந்து விரட்டுவதுன்னு. இப்போ எல்லாமே குருவி சாப்பிடட்டும்ட்டு யாரும் இருந்துடல, அதே நேரத்தில் குருவிகளையும் கிளிகளையும் எதிரிகளாகவும் பார்க்கல. அறுவடைக்கு பிறகு எடுத்து திணையை காய வைக்கிறாங்க அப்படின்னா அந்த திணையை காய வைக்கிற இடத்துல பெண்களும் ஆண்களும் காவல் காக்குறாங்க, குருவி கிளி சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அதே நேரத்தில் நெல் வயலில் அது கூடு கட்டி இருக்கிறத அவங்க போய் கலைக்கவே இல்லை. கூடு கட்டும் பொழுதும் போய் தொந்தரவு பண்ணலை, அது குடும்பம் நடத்தும் பொழுதும் தொந்தரவு பண்ணலை, அறுவடையின் போதும் கூட தொந்தரவு பண்ணலை. இப்போ இப்படி இந்த அளவுக்கு ஒரு நெல் வயலையே காட்டின் ஒரு அங்கமாக மட்டுமே பார்த்தப்ப நம்ம நல்லா இருந்தோம். நெல் வயலும் நல்லா இருந்தது, நெற்பயிர் நல்லா இருந்தது, அதில் வாழ்ந்த குருவி நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்து மனிதர்கள் நல்லா இருந்தாங்க. அதன் பிறகு வேறு சில பாடல்கள்லாம் ஒரு நெல் வயல் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நெல் அறுவடைக்கு போகும்போது மீன் பிடிச்சிட்டு நெல் எடுத்துகிட்டு வர்ற பழக்கம் இருந்திருக்கு, பரவலாக இருந்திருக்குது. ஏன்னா ஆற்று நீர் நெல் வயலுக்குள்ளே போகுது, குறிப்பாக ஆறல் மீன்கள், இந்த ஆறா மீன் சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. இப்போது அழிச்சிட்டாங்க அரசாங்கடைய அரசுடைய கொள்கைகள் வழியாக, அதுக்கு அந்த இனமே கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. இந்த ஆறல் மீன்கள் எல்லாம் வயலுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குது.
இவங்க போய் மடையை அடைச்சிட்டு அறுவடை பண்ணிட்டு ஆரல் மீன்களை பிடிச்சிட்டு அறுவடை நெல் கட்டுகளை தூக்கிட்டு போனதாக பதிவுகள் இருக்குது. மருத நிலமாக இருக்கட்டும், குறிஞ்சி நிலமாக இருக்கட்டும், முல்லை நிலமாக இருக்கட்டும், எந்த நிலமாக இருந்தாலும் வேளாண் நடவடிக்கை என்பது, வேளாண் தொழில் என்பது காட்டோடு இணைந்த ஒரு அங்கம்தான், காட்டின் ஒரு அங்கம்தான் என்பது தான் மரபு வேளாண் கொள்கை என்ற அடிப்படையில் நாம் புரிஞ்சு கொண்டது. இதை தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, நான் வந்து இயற்கை வேளாண்மையை பற்றி பேச வரலை, அல்லது ஜீரோ பட்ஜெட் பற்றி பேசலை, இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த ஒரு வேளாண் முறையை பற்றிலாம் நான் பேசலை. அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, அவையெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையான முறைகள் தான். நான் அதையெல்லாம் கடந்து வேறொரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணுன்றதான் என்னோடய விருப்பம். நீங்கள் ஒரு தொழில்நுட்பமாக புரிஞ்சிக்காமல் வேளாண்மை என்பது இயற்கையின் ஒரு அங்கம் தான், நாமளும் இயற்கையின் அங்கம் தான், வேளாண் நிலமும் இயற்கையின் ஒரு அங்கம் தான், அது காட்டின் நீட்சியாகவும் காட்டின் அங்கமாகவும் இருக்கிற வரைக்கும் தான் நாம் இருந்தோம், நல்லா இருந்தோம். எப்போ காடு வேறு பண்ணை வேறுன்ற சொல்லாடலை கொண்டு வந்தோமோ முடிஞ்சிச்சு கதை அங்கேயே. மனிதர்களை மனிதர்கள் அடிமைப்படுத்துவது, பண்ணையார் என்ற சொல்ல உங்களால் நல்லா கற்பனை பண்ண முடியுதா? உங்களால் அப்படி ஒரு பண்ணையாரை, பண்ணையார், பண்ணை என்ற சொற்களையெல்லாம், ஜமீன் என்ற சொற்களையெல்லாம் மனசுக்கு இதமான சொற்களாக இருக்குதா சிந்திச்சு பாருங்கள். பண்ணையார்கள் என்ன செஞ்சாங்க நான் சமூகத்தில், பண்ணைகள் சமூகத்தில் யாரெல்லாம் எப்படி நடத்துனுச்சு, இன்றைக்கி எப்படி நடத்திட்டுருக்கு. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொன்ன முக்கூடர் பள்ளி எழுதப்பட்ட காலத்திலிருந்தே பண்ணை பண்ணையாருங்கிறதுலாம் ஆண்டான் அடிமை என்ற கருத்துக்களையெல்லாம் நிலைநாட்டுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட வடிவம், அதற்கான சொல்லு தான் அந்த பண்ணைன்றதெல்லாம். அதனால் நம்ம பண்ணை வடிவமைப்புன்னு இப்போ பேசுகிறோம். இப்போ நான் நிச்சயமாக பண்ணை வடிவமைப்பு பற்றி பேசுகிற ஆளெல்லாம் கிடையாது. நம்ம மீண்டும் காடுகளை, காடு வளர்ப்பதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். காடுகளுக்குள் நாம் என்ன செய்ய போகிறோம், காடுகளுக்குள் நாம் எப்படி நெல் பயிரிட போகிறோம், காடுகளுக்குள் எப்படி நிலக்கடலையும் மற்ற பயிர்களையும் வைக்க போகிறோன்றது தான் அடிப்படையே. அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு இயற்கை வளங்கள் கொடையாக கிடைக்கும், இயற்கை வளங்கள் கிடைக்கும், எதுவுமே உங்களுக்கு தொந்தரவாக தெரியாது. எல்லா இயற்கை வளங்களும் உங்களுக்கு இறை கொடுக்கக்கூடிய வரம் என்பதை நீங்கள் அப்போ புரிஞ்சுக்குவீங்க. இப்போ என்ன சிக்கல் இருக்குன்னா எல்லாமே ஒரு தொல்லையாக பார்க்கப்படுது. பண்ணைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தொந்தரவு தான். உங்களுடைய திட்டமிடுதலுக்கு உட்பட்டு வெயில் அடிக்கணும், திட்டமிடுதலுக்கு உட்பட்டு மழை பெய்யணும், உங்கள் திட்டத்துக்கு உட்பட்டு தான் காற்று வீசணும். அதை மீறி வந்துச்சுன்னா அது ஒரு இயற்கை பேரிடர்னு நினைப்பீங்க. இயற்கையில் பேரிடர்லாம் கிடையவே கிடையாது. இயற்கையாக ஏதாவது பேரிடர் நடவடிக்கையில் ஈடுபடுமா? ஏன் அதை இயற்கை பேரிடர்னு சொல்கிறோன்னா அதோடைய போக்கை புரிஞ்சிக்காமல் நாம் வாழ்ந்துட்டுருக்கும்போது அது கட்டி அணைச்சா கூட நமக்கு எலும்பு உடஞ்சிருது, அது கட்டி பிடிக்கிறது, அது முத்தம் கொடுத்ததுன்னா பல்லு உடஞ்சி போயிடுது. நமக்கு பற்கள் வலுவாக இருந்துச்சு, நமக்கு எலும்புகள் உறுதியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கட்டி பிடிக்க முடியும், அதோடய முத்தத்தை தாங்க முடியும். இப்போ பண்ணை வடிவமைப்பு என்ற அடிப்படையில் வடிவமைக்கப்படும் பல வேடிக்கைகளையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் மிகப்பெரிய வேடிக்கை. பண்ணை வடிவமைப்பில் இப்போ பல பேர் ஈடுபடுற பண்ணை வடிவமைப்புகளாலெல்லாம் மின்சாரம் 1 மாதம் இல்லைன்னா அந்த பண்ணை அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான். இதுக்கு பேர் இயற்கை வேளாண்மைன்னு நினச்சா அது அதை விட ஒரு நகைச்சுவை எதுவுமே இருக்க முடியாது. மின்சாரமே இல்லை என்றாலும் ஒரு பண்ணை உயிர்ப்போடு இருக்கும் என்றால் அதை பண்ணைன்னு சொல்லாதீங்க, அது மரபு வேளாண் காடு. அந்த காட்டுக்குள்ளே குறுகிய கால பயிர்கள் இருக்கும், நீண்ட கால பயிர்கள் இருக்கும், நிரந்தர நிலைப்பயிர்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியான ஒரு வடிவமைப்பு பற்றி நாம் கவனம் செலுத்தணும். அதை பற்றி நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காட்டுடைய பண்பை மாற்றாமல் எப்படி ஒரு பண்ணையை வடிவமைக்கிறது, இதன் மூலம் நம்ம இயற்கையோடு ஒத்து வாழலாம், இயற்கைக்கும் கொடுத்து இயற்கையிலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டும் வாழறது எப்படி, இதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை கவனித்து பாருங்கள், இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம 5 வகை நிலமாக பிரித்து வச்சுருந்தோம். எல்லா பகுப்புக்குமே ஒரே ஒரு அடிப்படை தான், இயற்கை வளங்களை எப்படி தக்க வைப்பது, எப்படி வெளியே அனுப்புவது. தக்க வைத்தல் வெளியே அனுப்புதல் ரெண்டுமே நடக்கணும், எப்போவுமே நடக்கணும். உள்ளேயே வச்சிட்டு இருந்தால் அது வீணாக போகும், வெளியில் அனுப்பிக்கிட்டே இருந்தால் உள்ளே எதுவும் வளராது. இந்த ரெண்டும் வேணும். இது எப்படி இயற்கை அமைப்பு, இயற்கையில் படைப்பு எப்படி இதை செஞ்சிட்ருக்குது அப்படின்னா, முதல்ல பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர்களுடைய வாழ்க்கை, இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து தான் எல்லா கருத்துக்களுமே உருவாக முடியும். மரபு வேளாண்மையுடைய மையமான இடமே இதுதான், பல்லுயிர் வாழும் இடமாக அது இருத்தல். பல்லுயிர்கள்னால் என்னென்ன? பல வகையான புல் பூண்டுகள். நீங்கள் புல் பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா கூட எத்தனை வகையான புற்கள் இருக்குது, எவ்வளோ வகையான பூண்டுகள் இருக்குது. பருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பூண்டுகள், பூண்டுன்னா அந்த சின்ன செடி, பொதுவாக நம்ம பூண்டுன்னு எதை சொல்கிறோம்னா வட்ட வடிவமாக, அதாவது ஒரு குச்சியாக வளர்ந்து கொஞ்சம் வட்ட வடிவமாக
கிளைகளை பரப்புகிற ஒரு 1.5 அடி 2 அடி உயரம், 3 அடி அதிகபட்சம், 2 அடின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களெல்லாம் நம்ம பூண்டுன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் செடின்னு சொல்லக்கூடாது, அது பூண்டு. புல் உங்களுக்கு தெரியும், புல் பூண்டு இது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும், அதனால் நம்ம சேர்த்தே தான் சொல்லுவோம். புல் பூண்டு, கொடி வகைகள், புதர்கள், நல்ல பெரிய வகையான புதர்கள், இதெல்லாம் புதர்னால் நீங்கள் இப்போ ஆவாரையெல்லாம் கூட ஒரு வகையான புதர் செடி தான். நல்ல ஒரு 4-5 அடி வரைக்கும் வளர்ந்து ஒரு வட்ட வடிவமாக பரவி உள்ளே நிறைய நிழல் கொடுத்து உள்ளே ஒரு முயல் படுத்திருந்தால் நரி படுத்திருந்தால் கூட தெரியாத அளவுக்கு தன்னை மாற்றிக்கிச்சுன்னா அது புதர்னு நம்ம சொல்கிறோம். அப்படி புதர் வகைகள், புல் பூண்டு, புதர், கொடி வகைகள், அப்புறம் குறுமரங்கள், பெரிய மரங்கள், இதெல்லாம் இல்லாத இடம்னு ஒன்று கிடையாது தமிழ்நாட்டில். மலையாக இருந்தாலும் சரி, கடலோரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது இந்த மாதிரியான புல் பூண்டு புதர் கொடி வகைகள் இருக்கும்பொழுது, மரங்கள்லாம் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பல்லுயிர் பெருக்கம் பெரிய அளவில் நடக்குது. மரவட்டையாக இருக்கட்டும், பட்டாம்பூச்சி, தட்டாம்பூச்சி, பல வகையான வண்டுகள், புழுக்கள் எல்லாமே அந்த இந்த சூழலில் நிறைய பெருகி 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 வாழுது. இந்த பல்லுயிர் பெருக்கம் தான் அடிப்படையே. இதற்கப்புறம் இது ஒன்று, பல்லுயிர்களும் வாழும் நிலமாக இருத்தல் என்பது ஒன்று. இரண்டாவதாக இயற்கை வளங்களை இப்போ நம்ம நேராக சொல்லணும்னா, மழை வெயில் இந்த இரண்டையும் வாங்குதலும் போக்குதலும். நிறைய மழை பெய்யுது, அதை அப்படியே வாங்கி வச்சுக்கணும். எப்படி வாங்கி வச்சுக்கணும்னா, இந்த நிறைய புல் பூண்டு புதர் மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல நிறைய இலைதழைகள்லாம் கொட்டுது, மண் நல்ல மெத்த மாதிரி இருக்குது. அல்லது கட்டாந்தரையாக தரிசு மேய்ச்சல் காடாக இருந்தாலுமே கூட நிறைய புதர்கள் இருந்துச்சுன்னா, பெய்கிற மழையை அந்த புதர்கள் எல்லாம் ஏன் அதை நான் குடை போல் விரிக்குது, ஒரு புதர் ஏன் குடை போல் விரிக்குது தன்னை அப்படின்னா, வர்ற மழையை தனக்குள்ளே வேரை நோக்கி அனுப்பிட்டு வெயில் காயாமல் பாதுகாத்துக்குது, அதான் குடை போல் விரிக்குது. அரப்பு மரம், உசில மரம் குடை போல் விரித்து கிடக்கும், மாமரங்கள் குடை போல் விரிக்கும், பல மரங்கள் குடை போல் விரித்து தன்னோட வேருக்குள்ளே வர்ற தண்ணியை வெளியில் அனுப்பாமல் அப்படியே நிழல் கொடுத்து மறைச்சி வச்சுக்கும். இந்த அமைப்பு இப்போ பல லட்சக்கணக்கான அல்லது பல கோடி புதர் செடிகள்லாம் இருக்கும்போது அந்த நிலத்தில் எவ்வளோ நீர் அது சேமிக்குது, அப்போ அந்த நீர் சேகரமாகும் பொழுது கோடை காலத்தை அது எவ்வளோ அழகாக கிடக்குது. மறுபடியும் மழை வர்ற வரைக்கும் சேர்த்து வச்ச தண்ணீரை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை கூட இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அந்த நீரை கொடுத்து, அந்த நீர்லேருந்து தான் வளர்க்கும் உடலையே உணவாக கொடுத்து, அவ்வளோ அழகாக ஒரு தாயாக ஒவ்வொரு புதர் செடியும் ஒரு குறும்பட காடும் வாங்குதலும் தனக்குள்ளே வந்ததெல்லாம் உயிர்களுக்கு கொடுத்து அதை போக்குதலுமான இந்த ரெண்டாவது பணியை செய்யுது. பல்லுயிர் பெருக்கம், ரெண்டாவது இயற்கை வளங்களை வாங்குதலும் போக்குதலும் ஆகிய இந்த ரெண்டு வேலைகளை செய்கிறது தான் காடு. இந்த ரெண்டு வேலைகளை செய்கிறதாக இப்போ நாம் நம்முடைய நிலத்தை மாற்றணும். அப்படி மாற்றிட்டோம்னா என்ன நடக்கும்னா, நம்முடையது ஒரு காட்டின் அங்கமாக, காட்டின் நீட்சியாக நம்முடைய நிலம் மாறிடுது. இப்படி மாறும்பொழுது நமக்கு ஒரு காலத்துக்கு பிறகு, இது உடைய நாளில் நடந்துடாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கு எது போட்டாலும் விளையும். எந்த உயிரினமும் அந்த நிலத்துக்கு பொருத்தக்கூடிய எந்த உயிரினமும் நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம கூட இருக்கும். போட்டி முரண்பாடு எதுவுமே இல்லாமல் எல்லா உயிரினங்களும் நல்லா வாழ முடியும். ஏன்னா உணவும் உறைவிடமும் எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்குதுன்னா, அது இடத்துல அது இருந்துக்கு போகுது. அது வந்து இங்கே விளைநிலங்களில் வந்து வாய் வைக்கிறது, விளைநிலங்களை அழிக்கிறதுன்றது கிடையாது. குறிப்பாக நான் செம்மையோனத்துக்கு இந்த பயிற்சிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து சில நேரங்களில் சொல்லியே காட்டுறது உண்டு. நாங்கள் அதிகமாக உரமும் போடுறது கிடையாது, எரு கூட அதிகமாக போடுறதில்ல. மாடுகள் இப்போ இருக்குது, அதை எடுத்து போடுறோமே தவிர அதை ஒரு கவனமாலாம் செய்கிறதில்ல. அதை விட மிக முக்கியமாக பூச்சி விரட்டி இயற்கை பூச்சி விரட்டி பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டு ஆகுது செம்மையோனத்துலலாம். ஒரு வேப்பங்கரைசலை கூட நான்லாம் தெளிக்க மாட்டேன். அங்கே அவ்வளோ புதர்கள் இருக்குது, புல் இருக்குது, பூண்டுகள் இருக்குது, பூச்சிகளுக்கெல்லாம் அங்கே பஞ்சமே கிடையாது. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல ஒரு வெண்டைக்காய் வைக்கிறோம், கொத்தவரங்காய் வைக்கிறோம். இப்போ கூட கொத்தவரங்காய் நான் வீட்டு நல்ல ஒரு தோட்டத்தை நிறைய காய்ச்சிட்ருக்குது, அதை அறுவடை பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு செடியில் ஒரு புழு சாப்பிடாது, பூச்சி சாப்பிடாது. வெண்டைக்காயும் அப்படி தான். கத்திரிக்காயும் நாங்கள் நிறையா அறுவடை பண்ணியிருக்கிறோம், கத்திரிக்காயையும் எங்களுக்கு சேதமே ஏற்படாது. பூச்சி விரட்டி இயற்கையான முறையில் பூச்சியை கூட நான் விரட்டுறதே இல்லை. ஏன்னா நான் பூச்சியை விரட்டுற அளவுக்கு எனக்கும் பூச்சிக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பூச்சியும் நானும் ரொம்ப நெருங்கிய உறவுகளாகிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, ஏன் பூச்சி காய்கறி பயிர்களை தாக்குறதில்ல, எங்கள் நான் விவசாயம் பண்ணுற பயிருக்கு அது ஏன் வர்றதில்லை அப்படின்னா, பூச்சி எங்கே வாழணுமோ அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. பூச்சிக்கு என்ன உணவு வேணுமோ அந்த உணவு செம்மையோனத்தில் கிடச்சிடுது. அதோடைய உணவில் போய் நான் கை வைக்கலை, அதோடய வீட்டை நான் இடிக்கலை. அதனால் அது அங்கேருந்து கிளம்பி என்னோடய வீட்டுக்கும் என்னோடய சாப்பாட்டுக்கும் வர்றது வர தேவையில்லை. பூச்சிகளுக்கு
இப்படி ஒரு ஒரு அவ்வளோ அரிய பண்பு பக்குவம் இருக்குன்றத நீங்கள் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சால் கவனித்து பார்த்தா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது ஒரு தோட்டம் போடுறோம்னா ஒரு 50 அடி நீளம் ஒரு 20 அடி அகலத்துக்கு ஒரு தோட்டத்தை நீங்கள் வடிவமைக்கிறீங்க. அந்த தோட்டத்தை வடிவமைக்கும் போது அங்கே இருக்கிற புல் பூண்டுகள் எல்லாம் கொத்தி எடுத்துடுறீங்க. மண்ணை நல்லா கொத்தி கிளறி விட்டுட்டு எரு விட்டு பாத்தி கட்டி விதையை ஊனிடுறீங்க. இந்த 50-க்கு 20 வெளியில் நீங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பாதை 1 அடியோ 1.5 அடியோ ஒதுக்கிட்டு அந்த 1.5 அடிக்கு வெளியில் இயற்கையாக என்ன நடக்கும், ஒரு காட்டில் என்ன நடக்கும், அது எந்த தோட்டமாக இருந்தாலும் புல் முளைக்கும் பூண்டு முளைக்கும் ஏதாவது வந்துட்டு தானே இருக்கும். அதை நீங்கள் கைவிக்கக்கூடாது. நீங்கள் அங்கேயும் மண் வெட்டி போட்டு உங்கள் தோட்டத்தை சுற்றியும் நீங்கள் காய்கறி பாத்தியை சுற்றியும் எங்கேயுமே புல் இருக்கக்கூடாது பூண்டு இருக்கக்கூடாது பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி களத்தில் இறங்குனீங்கன்னா அதில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பல லட்சம் உயிரினங்கள் எங்கே போய் சாப்பிடும், அதுக்கு எங்கே போய் தங்கும், அப்போ அது வேறு வழி இல்லாமல் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து எங்கே விதைக்கிறீங்களோ அங்கே வந்துடுது. இதுதான் காடு என்ற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கிறது. நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், சாரமான கருத்து பல்லுயிர்கள் வாழும் நிலமாக அதை மாற்றுதல். பல்லுயிர் வாழும் நிலமாக மாற்றுறதுனா நீங்கள் போய் தட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து இங்கே விட சொல்லலை. மண்புழுக்களெல்லாம் கூட வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நிலத்தில் விடுற வேடிக்கையெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியான நகைச்சுவை காட்சிகளுக்கெல்லாம் நம்ம கருத்தில் இடம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் விட்டுருங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா எந்த நிலமாக இருந்தாலும் அந்த நிலம் தனக்குள்ளே புல் பூண்டை வளர்த்துக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் உள்ளே போன உடனே இது எல்லாத்தையும் முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுட்டு பெரட்டி விடணும் உழுது போடணுன்ற சிந்தனையிலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்கள் துன்புறுத்த போகிறீங்க. இப்போ நிலத்தோட இதயத்தை குத்த போகிறீங்க. அது பல பேருக்கு சாப்பாடு போடுறதுக்காக ஒரு தாவரத்தை வளர்க்குது. உங்களை என்ன தொந்தரவு பண்ணிச்சது? அந்த உணவு வழங்கும் பக்குவத்தை புரிஞ்சிக்காமல் உறைவிடம் வழங்கும் பக்குவத்தை புரிஞ்சிக்காமல் நீங்கள் அதை போய் பெரட்டி பெரட்டி விட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் அது திருப்பி அடிக்கும். முதல்ல உள்ளே போகிறீங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த நிலத்தை ஒரு முழுக்கவே காடாக மாற்ற போகிறீங்களா? அல்லது ஒரு பகுதி காடு போல் இருக்கணும், ஒரு பகுதி ஒரு தோப்பாக இருக்கணும், ஒரு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு அப்படி இருக்கணும், அல்லது பூச்செடிகள் வைக்க போகிறோம், இல்லை இன்னொரு பகுதியில் காய்கறி போட போகிறோம், நெல் போட போகிறோம், என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த நோக்கம் உங்களுக்குள்ள ஒரு தெளிவாக உருவான பிறகு அது வரைக்கும் எதுவுமே செய்யக்கூடாது. நோக்கம் தெளிவாகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அது நோக்கம் தெளிவாகாதவங்க வேலை செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு அடுப்பில் பாலை ஏற்றியாச்சு, பாலை ஊற்றி அடுப்பு பற்ற வச்சாச்சு, இப்போ இந்த பாலை காய்ச்சி அப்படியே இறக்கி வச்சுட்டு போகிறோமா, இல்லை அப்படியே கொதித்ததுக்கப்புறம் தேயிலை தூளை போட போகிறோமா, இல்லை கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் காபி தூள் போட போகிறோமா, அல்லது கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வைக்க போகிறோமா அப்படின்னு ஒரு 4-5 கேள்விகள் இருக்கும்போது எந்த கேள்விக்குமே பதில் தெரியாத யாராவது ஒருத்தர் பாலை அடுப்பில் ஏற்றினா பொங்கி கீழே ஊற்றுற வரைக்கும் அந்த வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பாங்க, அல்லது அதை தூக்கு ரெண்டு கீழே போட்டு உடச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். என்ன செய்ய போகிறீங்க? அப்போ அது வரைக்கும் என்னென்னு நம்ம பாலை என்ன செய்ய போகிறோம்னு தெரிகிற வரைக்கும் பாலை அடுப்பில் ஏற்றாமல் இருக்கணும். நல்ல தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதை அடுப்பில் ஏற்றணும். எந்த ஒரு செயலையும் என்ன நோக்கம், நம்ம இதை எதுக்காக செய்கிறோம், நம்முடைய விருப்பம் என்ன, எந்த விருப்பத்திலேருந்து இந்த செயலை நம்ம செய்ய தொடங்குறோன்றத புரிஞ்சிக்காமல் தனக்குத்தானே அந்த புரிதல் இல்லாமல் உள்ளே போய் இறங்கக்கூடாது. அப்படி ஒரு புரிதல் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு குழப்பமே வராது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு இடம் வாங்குறாரு, அவருக்கு ஒரு பகுதி காடுகள் காடாக இருக்கணும், இன்னொரு பகுதி பழங்கள் வர்ற மாதிரி ஒரு தோப்பாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, காடு வேறு தோப்பு வேறு தோட்டம் வேறு. நான் அந்த பொருளோடு தான் அந்த சொல்லலாம் பயன்படுத்துகிறேன். காடு என்பது திட்டமிடுதலுக்குள்ளே வராது, அது இடைவெளி பற்றியெல்லாம் கணக்கு இருக்காது. மரங்கள் கண்ணாப்பண்ணான்னு இருக்கும், 5 அடிக்கு ஒரு இடத்துல மரம் இருக்கும், இன்னொரு இடத்துல 7 அடிக்கு ஒன்று இருக்கும், அப்படி இப்படி இருக்கும். அது காடு. தோப்புன்றது ஒரு திட்டம், வரிசை வரிசையாக இருக்கிறது. மாமரங்கள்னால் ஒரு 20 அடிக்கு ஒன்று வைக்கிறது, பலாமரங்கள்னால் 20 அடிக்கு ஒன்று வைக்கிறது, கொய்யா மரம்னால் ஒரு 12 அடிக்கு ஒன்று வைக்கிறது. இது தோப்பு, இது தப்பு கிடையாது. ஒரு காடு வேணும், ஒரு தோப்பு வேணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அது காய்கறி தோட்டம், காய்கறி பூச்செடிகள்லாம் வச்சு அது தோட்டம். இப்போ ஒரு காடு, ஒரு தோப்பு, ஒரு தோட்டம், இந்த 3 இருந்தால் போதும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார். அப்புறம் அவர் தங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான இடம் எது அப்படின்னு தேர்வு பண்ணிவிட்டு அதை குறிச்சிக்கிட்டாச்சு. அப்புறம் காடு வளர்க்குறதுக்கான இடம் எது அப்படின்னு இப்போ அவர் முடிவு பண்ணணும். இப்போ அவர் தன்னுடைய தோட்டத்தை வாங்கிய நிலத்தை சுற்றிலும் பார்க்கும் பொழுது எந்த இடத்துல மழை நீர் எல்லா எந்த நிலமாக இருந்தாலும் மழை நீர் மேடு பள்ளத்துக்குள்ளே தான் இருக்கும்.
ஏதாவது ஒரு இடம் வாட்டமாக இருக்கும், ஒரு இடம் மேடாக இருக்கும், அவ்வளோதான். எந்த இடம் மழை நீரை வாங்குகிற இடமா இருக்குது, அதாவது ஒரு மேட்டு சற்று மேட்டு நிலம், உங்களோட மேடு மற்றவங்களுக்கு பள்ளம், உங்களுக்கு மேலே இருக்கிறவருக்கு பள்ளம், அதுதான் அமைப்பு. அப்போ பக்கத்து நிலத்திலேருந்து அல்லது காட்டிலேருந்து வர்ற தண்ணியை உங்கள் தோட்டத்து வழியாக வருதுன்னா, அந்த மேடான நிலப்பகுதி எதுவோ அந்த மேடான நிலப்பகுதியை காடு வளர்க்கும் இடமாக ஒதுக்கிறது ஒரு எளிமையான முறை, சிறந்த முறை. எதெல்லாம் மேடாக இருக்கோ அந்த பகுதி அப்படியே காட்டுக்குன்னு ஒதுக்கிறது, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மேட்டுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பகுதி, அது பக்கவாட்ட பகுதியாக இருக்கலாம் இல்லை அடுத்த நிலையாக இருக்கலாம், அதை இடத்த பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஆனால் அமைப்பு எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் தண்ணி மழை பெஞ்சதுனா தண்ணி ஓடி வந்து கொஞ்சம் தேங்குகிற இடமா இருக்கணும். அந்த இடத்துல தோப்புகள் வைக்கிறது, மாமரமோ பழமரங்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். மூன்றாவது இடமா நிறைய கொஞ்சம் தண்ணீர் கூடுதலாகவே தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்புள்ள இடம், நல்ல பள்ளக்கால்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய இடங்கள்லையுமே பள்ளக்கால் இருக்கும், மேட்டு பகுதியும் இருக்கும். அதில் பள்ளக்காலை எடுத்து தோட்டமாக போட்டுக்கிறது, காய்கறி தோட்டம் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறது, இது ஒரு இது வடிவமைப்புக்கு அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். இது நானாக கண்டுபிடிக்கல, அப்படியே நீங்கள் பாருங்களேன். குறிஞ்சி நிலம் காடுகளாக தானே இருக்குது, அதெல்லாமே மலையில் தான் இருக்குது. அது கீழே முல்லை நிலம், மலையிலேருந்து வர்ற தண்ணியை வாங்குகிற தோப்பு, ஒரு தோப்புக்கு கொஞ்சம் பக்கமான அமைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் கடல் நோக்கி வர வர குறுகிய கால பயிர்களுக்கான மருத நிலமும் காய்கறி அதிக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களும் ஒரு நெய்தல் நிலத்துக்கு நெருக்கமானதாக இருக்கும். அதில் தான் இதுதான் இயற்கையோட வடிவமைப்பு. ஏன் மேட்டில் அதிகமாக மரங்களை கண்ணாப்பண்ணான்னு மரங்களை நடணும்னா, மேட்டிலேருந்து ஓடி வர தண்ணியை நல்லா தாங்கி தனக்குள்ளே இழுத்து வாங்கி வச்சுக்கிறது காட்டால் மட்டும்தான் முடியும். இது தோப்பால் மாந்தோப்பாலையும் முடியாது, கொய்யாத்தோப்பாலையும் முடியாது. அதிக தண்ணி நின்றுச்சுன்னா இதெல்லாம் அழுகியே போயிடும். இதுக்கு அவ்வளோ தண்ணியும் தேவை கிடையாது நம்ம தோப்புக்கு. ஆனால் காடு அவ்வளோதையும் வாங்கும், ஏன்னா அங்கே இடைவெளி பற்றிய கணக்கு கிடையாது. உள்ளே நீங்கள் நிறைய புதர்கள் மண்டுது, கொடி வகைகள் இருக்குது, நிறைய உயிர் வாழுது, நிறைய இலைதழை கொட்டுது. அப்போ அது நிறைய மழை தண்ணியை தனக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டும் வேகமாக வளர்ந்துடும். இந்த மாதிரி மேட்டு நிலத்தில் காடு, கொஞ்சம் பள்ள நிலத்தில் தோப்பு, அதுக்கப்புறம் தோட்டம் அப்படின்னு வைக்கும்போது இயற்கை வளங்களை ரொம்ப எளிமையாக அதன் போக்குலேயே உள்வாங்கக்கூடிய இடமாக உங்களோட இடம் மாறி போயிடுது. இதில் நான் முதல்ல குறிப்பிட வந்த செய்தி என்னென்னா, வடிவமைப்புன்றது இந்த இயற்கைக்கும் அந்த நிலத்துக்குமான உறவை அடிப்படையாக வச்சு தான் இருக்கணுமே தவிர, பொருளாதார வலிமை, பொருளாதார எதிர்பார்ப்பை அடிப்படையாக வச்சு இருக்கவே கூடாது. ஒருவேளை இது பொருளாதார வலிமையின் அடிப்படையில் தான் வடிவமைப்பு இருக்கணும்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா, நீங்கள் நல்லா ஏமாற போகிறீங்க அல்லது ஏமாந்துட்டுருக்கீங்கன்றத தவிர வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கும் பொருளாதாரத்துக்கும் எந்த விதத்துலேயும் தொடர்பே கிடையாது. நீங்கள் இயற்கை வளம்னு ஒன்று உங்கள் தோட்டத்தில் இருந்தால் தானே அதுலேருந்து விளைச்சல்னு ஒன்று வரும், அப்போ தானே அதுலேருந்து பொருளாதாரம்னு ஒன்று உருவாக போகுது. அடிப்படை எது ஆதாரமோ அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் எடுத்த உடனே பொருளாதார கணக்குகளை போட்டால் மொத்தமே நான் சொல்கிறது ஒரு 5 ஏக்கருக்கு மேலே வச்சுக்காதீங்கன்றது தான். கூடுதலாக வச்சுருக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல. நான் சும்மா ஒரு 5 ஏக்கருக்கு உள்ள உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 5 ஏக்கர் இருக்குது, அதில் ஒரு 2 விதமான கருத்துக்கள். வாய்ப்பு ஒன்று, மாந்தோப்பு மா பலா கொய்யா ஆகியவற்றை 3 ஏக்கருக்கும் போட்டுறது, மீதி 1 ஏக்கரில் மீதி இருக்கிற 2 ஏக்கரில் 1 ஏக்கருக்கு குறுகிய கால பயிர்கள், அதாவது துவரை எள்ளு இந்த மாதிரி எதையாவது போட்டுக்கிறது. 4 ஏக்கராச்சா இன்னும் 1 ஏக்கரில் கொஞ்சமாக காய்கறி, கொஞ்சமாக பூந்தோட்டம் போட்டால் போடுறது, அப்படி இல்லைன்னா வீடு கட்டிகிட்டு இருந்துக்கிறது, அவ்வளோதான். இல்லைனா ஆடு மாடு வச்சுக்கிறது, இப்படி ஒரு வடிவமைப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த வடிவமைப்பில் 3 ஏக்கருக்கு தோப்பு அமைக்கிறது என்பது சரியா அப்படின்னா, இது ரொம்ப தவறுன்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப மோசமான வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 3 ஏக்கருக்கு தோப்பு அதாவது பழமரங்களையோ அல்லது பெரும்பாலும் பழமரங்கள் தான் பண்ணுவாங்க, அல்லது வெட்டி விற்கக்கூடிய மரங்கள், ஈட்டி மாதிரியான குமிழ்த்தேக்கு மாதிரியானது எல்லாமே பொருளாதார நோக்கத்தில் வடிவமைப்பாங்க. இப்படி ஒரு 3 ஏக்கரை நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அடிப்படையில்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 5 ஏக்கரில் 3 ஏக்கரில் 5 ஏக்கரில் கிட்டத்தட்ட 4 ஏக்கரில் கடினமான உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பொருளாதாரத்தின் கணிசமான பகுதியும் தூக்கி வீசுறதுக்கு நீங்கள் உங்கள் வடிவமைப்பிலேயே தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா 3 ஏக்கரில் நீங்கள் தோப்பை உருவாக்குறதுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அதுக்கு அவ்வளோ தண்ணி கொடுக்கணும், அவ்வளோ எரு வைக்கணும்,
அது ஒரு 4, 5, 6 ஆண்டுகள் ஆகும். இயல்பாக சற்றே வளம் குறைந்திருந்தாலும் கூட 5, 6 ஆண்டுகளாகும் மாமரமோ பழமரமோ, நான் சொல்கிறது ஒட்டுக்கன்று, விதைக்கன்றுனா இன்னும் கூடுதலாகும். ஒட்டுக்கன்று காய்ச்சி வர்றதுக்கு கொய்யாவாக இருந்தால் கூட 4 ஆண்டுகளுக்கு மேலாகும். இந்த 4-5 ஆண்டுகளுக்கு அது முதல்ல பழுத்து நீங்கள் அதை அறுவடை பண்ணுறதுக்கே இவ்வளோ காலம் ஆகும். அவ்வளவுக்கும் நீங்கள் தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், தண்ணி கொடுக்கணும், எரு வைக்கணும். இதை நீங்கள் பராமரிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான செயல். அப்போ அதுக்கு பொருளாதார கணக்கே நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தலை சுத்தம். அதுக்கப்புறம் இந்த 1 ஏக்கரில் குறுகிய கலப்பயிர்கள் வைக்கிறது அப்படின்றது, இந்த 1 ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சிறப்ப உங்களுக்கு அவ்வளோ மின்சாரம் தேவைப்படும், அந்த அளவு நிலத்தடி நீரை நீங்கள் உறிஞ்சுவீங்க. 1 ஏக்கருக்கு நீங்கள் இந்த மாதிரியான குறுகிய கலப்பயிரை ஆண்டு முழுவதும் பண்ணுனீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மீதி காய்கறி தோட்டம் கால்நடை வளர்ப்புன்றது நிச்சயமாக ஒன்றும் பெரிய வருவாய் வரப்போகிறது கிடையாது இந்த வடிவமைப்பில். ஏன்னா உங்களுடைய ஆற்றலுடைய பெரும்பகுதியை நீங்கள் மரம் வளர்க்குறதுக்கு, அந்த தோப்பு வளர்க்குறதுக்கும் பயிர் பண்ணுறதுக்குமே அனுப்பிடுவீங்க. 1 ஏக்கரில் இருக்கக்கூடிய காய்கறிக்கும் நீங்கள் தண்ணி பாய்ச்ச போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நிலத்தடி நீரை விரயம் பண்ணி நிறைய மின்சாரத்தை தூக்கி வீசி நிறைய காசை தூக்கி வீச போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த இது எப்படி உங்களுக்கு தோற்றம் ஒழிக்கும் அப்படின்னா, 3 ஏக்கரில் மாமரமும் பலாமரமும் வச்சாச்சுன்னா 1 வருஷத்துக்கு 1 டன் அறுவடை ஆகும். 1 கிலோ 80 ரூபா ஆர்கானிக் அப்படின்னா தோட்டத்துக்கே வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. அதில் 1 வருஷத்துக்கு 1-5 லட்ச ரூபா மாங்காய் மரத்துலேருந்து கிடைக்கும், பலாலேருந்து 1-7 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கணக்கு நானும் உட்காந்து கணக்கெல்லாம் போட முடியும், ஆனால் அந்த கணக்கை போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கூடாது, குப்பை தொட்டியில் தான் போடணும். ஏன்னா இந்த கணக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த நீங்கள் 5 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க பணமாகவே. இதெல்லாமல் நீருக்கு உள்ள மதிப்பு மின்சாரத்துக்கு உள்ள மதிப்புன்னெலாம் கணக்கு போட்டால் மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு கணக்கு. இப்போ நான் காடு வளர்க்க சொல்கிறது பொருளாதாரத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதனாலலாம் இல்லை, பொருளாதாரத்தை பற்றிலாம் தெரிஞ்சு அது ஒரு குப்பைன்றதுனால தான் அந்த குப்பையை தூக்கி தட்டில் வைக்க வேணாம்னு நான் சொல்கிறேன். எனக்கும் பொருளாதாரத்தை பற்றி தெரியும், அந்த பொருளாதார கணக்கெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் போய் சும்மா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது என்பதால் தான். இப்போ இதே 5 ஏக்கரை வடிவமைக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன ஒரு கேள்வியை கேட்பேன், அல்லது உங்களை நீங்களே என்ன கேள்வி கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் ஊரில் மழை எந்த அளவு இருக்குது, நீர் எந்த அளவு கிடைக்குது, அப்புறம் உங்கள் நிலத்தில் வளம் எப்படி இருக்குது, ரொம்ப வளம் குறை உயிராற்றல் குறைவாக இருக்கா, உயிராற்றல் நிறையா இருக்கா, இந்த மாதிரியான சில கேள்விகளிலிருந்து தான் நீங்கள் உங்களோட தோட்டத்தை பார்க்கணும். உங்கள் காட்டை நீங்கள் அங்கிருந்து தான் பார்க்கணும், பொருளாதார கணக்குகள்லேருந்து பார்க்கவே கூடாது. உயிராற்றல் நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு, இல்லை ரொம்ப குறைவாக இருக்குன்னா அதுக்கு சில வேலைகளை நம்ம செய்யணும், அங்கிருந்து தொடங்கணும். இப்போ அந்த 5 ஏக்கர் நிலத்தையே நாம் எப்படியெல்லாம் வடிவமைக்கலாம், பொதுவாக ஒரு உத்தமமான வடிவமைப்புன்னு நான் நினைக்கிறது எதுன்னா, 1-5 ஏக்கர் நிலம் இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக 2 ஏக்கருக்கு காடு வளர்த்துடணும், குறைச்சலாக வெறும் காடாக வளர்த்துடணும். அந்த காட்டில் என்னெல்லாம் மரங்கள் வைக்கலான்னா, பொதுவாக இப்போ நம்ம அதிக நீர் தேவைப்படாமல் இப்போ நெல்லியெல்லாம் வந்து தோப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, காட்டுக்குள்ளே கொண்டு போயிடணும். நெல்லி, நாவல், கொடுக்காய்ப்புளி இதெல்லாம் நமக்கு நிறைய அறுவடை கிடைக்கும், ஆனால் அதை தோப்பாக வைக்காமல் காடாக கொண்டு போயிடணும். காட்டுக்கும் தோப்புக்கும் என்ன வேறுபாடுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் ஒட்டுக்கன்று வைக்கக்கூடாது காட்டுக்குள்ளே, எல்லாமே விதைக்கன்றாக இருக்கணும். நாட்டுக்கன்று, அதாவது விதைக்கன்றுன்றது நாட்டுக்கன்றுன்னு சொல்கிறத விட விதைக்கன்றுன்றது முக்கியமானது. இப்போ நெல்லியை எடுத்துக்கங்களேன், ரொம்ப பெருசு பெருசாக வருது, அதில் புளிப்பும் இருக்காது ஒன்றும் இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும். அதெல்லாம் வீரிய விதை இவங்க கொண்டு வந்தது, நல்ல காட்டு நெல்லியாக விதையாக வாங்கி போட்டு வச்சுட்டுருக்கிறவங்கள்ட்ட போய் அதை வாங்கணும். நாவலும் அப்படி தான், காட்டு நாவலாக வாங்கணும். எல்லாமே காட்டிலிருந்து வந்த விதைகளாக இருக்கணும். கொடுக்காய்ப்புளி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இன்னும் நிறையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏழை கடுக்காய் மரம் உங்கள் பகுதியில் வரும்னா, தாண்டிரிக்காய் அதெல்லாம் நல்லாவே வருது. இந்த மாதிரியான மரக்கன்றுகளை எல்லாம், ஈட்டி, செம்மரம், இந்த மாதிரியான மரக்கன்றுகளை எல்லாம் காட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடணும். இதெல்லாம் நீங்கள் 7 அடிக்கு ஒன்று வைக்கிறீங்களா வச்சுக்கோங்க, 6 அடிக்கு ஒன்று வைக்கிறீங்களா வைங்க. இதில் நீங்கள் சும்மா அங்கங்கே அங்கங்கே 10 அடிக்கு ஒன்று, சும்மா உங்கள் போக்குக்கு, அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நடைமுறை வசதிக்கு தகுந்தார் போல் மரக்கன்றுகளை எல்லாம் நல்லா வச்சுட்டு, மழை காலத்தில் வச்சுட்டு கொஞ்சம் இதை பராமரிக்கிறீங்கன்னா, இது எல்லாத்தோட பண்பு என்ன முக்கியமான பண்புனா, இப்போ நான் சொன்ன எல்லா மரக்கன்றுகளுமே நல்ல வறட்சியை தாங்கும், நிறைய மழை வந்தாலும் தாங்கும். அதாவது காட்டோட பண்போடு இது இருக்குது. இதெல்லாம் 4-5 ஆண்டுகளில் அதிக பராமரிப்பு இல்லாமலே வளரும். நிறைய வறட்சி இருக்கா, இலையெல்லாம் கொட்டிட்டு பாவமாக நிற்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்து அதை உயிரை கொஞ்சம் காப்பாற்றிட்டிங்கன்னா மழை காலம் வந்தோன்னா மறுபடியும் அதிவேகமாக வளர்ந்துடும். இந்த மரங்களை பராமரிக்கிறதுக்குன்னு வேறு சில தொழில்நுட்பங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னும் அதன் போகிற போக்கில் சொல்லுவோம். இப்போ அதுக்குள்ளே இறங்கினா இந்த கருத்துலேருந்து விலகி போயிடுவோம்.
இப்போ ஒரு 2 ஏக்கரை இந்த மாதிரி காடாக மாற்றிட்டு ஒரே ஒரு 1 ஏக்கரை மட்டும் ஒரு தோப்பாக வச்சுக்கிறது, அந்த தோப்பில் நீங்கள் மா போடுறீங்களோ பலா போடுறீங்களோ அல்லது கொய்யா வைக்கிறீங்களோ மாதுளை வைக்கிறீங்களோ, அதை வந்து 1 ஏக்கர் அல்லது அதுக்கும் சற்று குறைவாக வச்சுக்கிட்டு ஒரு 3 ஏக்கரை இப்படி பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 ஏக்கரில் 1 ஏக்கரை அப்படியே சும்மா விட்டுறணும். அதாவது அது நிம்மதியாக இருக்கட்டும், நம்ம போய் தலையிட வேணாம் அப்படின்னு பெரிய மனசோடு அதை விட்டுறணும். அது பாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கட்டும். இன்னும் 1 ஏக்கரில் உங்களுக்கு தேவையான ஒரு குடியிருப்பை கொஞ்சமாக கட்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக காய்கறி தோட்டம், அதாவது எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு இப்போ 2400 சதுரடி, அப்போ 2 கிரவுண்டு வச்சுக்கங்களேன், ஒரு 4800 5000 சதுரடிக்குள்ளே 1 ஏக்கர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 43000 சதுரடி வரும். நீங்கள் வெறும் 5000 சதுரடிக்கு உள்ளே ஒரு காய்கறி தோட்டத்தை உருவாக்கணும். இந்த காய்கறி தோட்டம் இதை விட பெருசாக இருக்கவே கூடாது, இவ்வளோ போதுமானது. இந்த காய்கறி தோட்டத்தில் இயல்பாக அந்த நிலப்பகுதிக்கு எதெல்லாம் வருமோ அதெல்லாம் வைக்கணும். பொதுவாக அதில் என்னென்னலாம் செய்யணுன்னா செடி கொடி புதர் இந்த 3ம் கலந்து வைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ புதர்னால் மிளகாயெல்லாம் வந்து புதர் வகை தான் வரும், அதெல்லாம் நல்லா குடை விரித்து வரக்கூடியது அந்த மாதிரி. செடினா உங்களுக்கு தெரியும் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வரும். இப்போ கத்திரிக்காயெல்லாம் கூட ஒரு புதர் போல் வரக்கூடியது தான். இப்போ நேராக வர்றதும் வரணும், கொடை விரித்து வர்றதும் வரணும், கொடி வகைகளும் வரணும். பந்தல் காய்கறிகள் எவ்வளோ ஒரு பந்தல் காய்கறிகள், அப்புறம் கிழங்கு வகைகள் முள்ளங்கி ரொம்ப எளிதாக வரும், 40 நல்ல அறுவடை பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே கிழங்கு கொடி பந்தல் புதர் செடி எல்லா காய்கறியும் வச்சுட்டு கொஞ்சம் கீரை, கீரையிலையும் ஒடித்து வைத்தால் வளரக்கூடிய கீரையை வைங்கன்னு தான் நான் அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா அது உங்களை ரொம்ப வேலை வாங்காது. பொன்னாங்கண்ணி பசலைக்கீரை மணத்தக்காளியெல்லாம் ஒடித்து வச்சா வரும். இந்த மாதிரி ஒடித்து வைத்தால் வளரக்கூடிய கீரைகளையெல்லாம் ஒரு பக்கம் சில சின்ன சின்ன பாத்திகளில் தடுத்தெடுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு தொந்தரவே இல்லாமல் ஒரு 5000 சதுரடிக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சிறது ரொம்ப எளிது, ரொம்ப ரொம்ப எளிது. பெரிய வேலையெல்லாம் வைக்காது. வீட்டில் நீங்கள் குளிக்கிறது அந்த பாத்திரங்கள் ஒரு தண்ணியே முறையாக திருப்பி விட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கும். கொஞ்சம் வாழை உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வாழை இந்த 5000 சதுரடியிலே ஒரு 10 வாழைக்கட்டை அங்கங்கே நட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். இங்கெல்லாம் தண்ணி இயல்பாக ஓடி வருதோ அங்கெல்லாம் வாழை, அப்புறம் சுண்டக்காய் செடி ஒரு 7-8 சுண்டக்காய் செடி தண்ணி கொஞ்சம் அதை பாத்திரங்கள் ஒரு இடத்துலையோ துணி துவைக்கிற இடத்துலையோ வச்சு விட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் இதிலிருந்து உங்களுக்கு தினசரி அறுவடை கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப வேலையே செய்ய வேண்டியில்லை. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை நீங்கள் என்னவா மாற்றிருக்கிறீங்க அப்படின்னா காடு அதிக பகுதியாக இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கு அந்த மரங்களுக்கு அதிக தண்ணீர் தேவையில்லை. ஒரே 1 ஏக்கருக்கு நீங்கள் அந்த தோப்புக்கு மட்டும் அதிகமாக தண்ணீர் செலவு பண்ண போகிறீங்க. இந்த காய்கறி தோட்டத்துக்கு அதிக தண்ணீரே தேவைப்படாது, ரொம்ப குறைவாக பண்ண போகிறீங்க. 1 ஏக்கரை சும்மாவே போட்டுட்டிங்களா அது மழையில் நல்லா வளரும், புதர் பூண்டு என்னென்னமோ வளர்ந்துட்டுருக்கோம், அப்புறம் அது கொஞ்சம் காயும், என்னமோ பண்ணணும்னு விட்டுருங்க அதை. இப்போ உங்கள்கிட்ட மின்சாரமே இல்லைன்னா கூட ஒரு சில ஆண்டுகள் கழித்து இந்த தோட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தோட்டத்துக்கு அதிக நீர் தேவை கிடையாது, இந்த தோட்டம் மனிதர்களுடைய பங்களிப்பை அதிகமாக நம்பலை, ரொம்ப ரொம்ப குறைவாக நம்பியிருக்குது. ஒரு 5 ஆண்டுகள் முறையாக இதை நீர் குறையாமல் இதை இந்த காடு தோப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் பராமரிச்சாச்சுன்னா ஒரு 5-6 ஆண்டுகளில் இந்த நெல்லி மரம்லாம் நல்லா பெருசாக வந்துடும். 5 ஆண்டுகள்லாம் நெல்லி நாவல் இதெல்லாம் ரொம்ப பெருசாக வந்துடும். அதான் அது காடாக மாறிடும் அந்த இடமே. அப்புறம் அது மழையை தாங்கி வச்சு உங்கள் தோட்டத்துக்கு அவ்வளோ கொடுக்கும். அதுக்கப்புறம் தோப்பை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த காடே அந்த தோப்பை பார்த்துக்கும், அந்த காடே உங்களோட காய்கறி தோட்டத்தையும் பார்த்துக்கும். இந்த சும்மா போட்டிருந்த 1 ஏக்கர் நிலன்றது ஒரு 5 ஆண்டுகளில் ரொம்ப வளமான பகுதியாக மாறிடும். ஏன்னா அதில் அவ்வளோ புல் பூண்டெல்லாம் முளைக்கும், மழையில் மக்கும், வெயிலில் காயும், மறுபடியும் அதில் இயற்கையோட சுழற்சி பணிகள் நடந்து அது ரொம்ப வளமாயிடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஒரு குறுகிய கால பயிர் ஏதாவது செய்யக்கூடிய துவரை போடுறது கடலை போடுறது மாதிரி மானாவரி நிலமாக கூட வச்சுக்கலாம். இன்னும் உங்கள் அனுபவத்தில் இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டு ஏதாவது செய்யலாம். இது ஒரு மாதிரி நான் சொல்கிறது, இப்படியே தான் எல்லோரும் செய்யணும்னு இல்லை. ஒரு 5 ஏக்கரை நீங்கள் எப்படி பிரித்தா என்னவா நடக்கும்ன்றத சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது 2 ஏக்கரா 3 ஏக்கரா 5 ஏக்கரான்றதை வச்சு நீங்கள் ஒரு உங்களுடைய நிலத்தை உங்களுடைய காட்டை நீங்கள் வடிவமைக்க தொடங்கிடலாம். இதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டியது வந்து ஒன்றே ஒன்று தான், எந்த சூழல்லையும் அதிக பணத்தை உள்ளே போடக்கூடாது, அதிக பணம் வெளியில் வரும்னு நம்பிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பொருளாதார நடவடிக்கைக்காக இங்கே வரல, நானும் ஒரு பொருளாதார நடவடிக்கை பற்றி எதுவும் பேசுகிறதும் இல்லை எழுதுறதும் இல்லை. பொருளாதாரம் என்பது நம்ம முன்னாடி போனால் பின்னாடி வர வேண்டியது, அதை முன்னாடி போக விட்டுட்டு அது வாழை பிடிச்சிட்டு அலைஞ்சால்
நமக்கும் மற்ற அடிமைகளை போன்ற வாழ்க்கை தான் கிடைக்கும். அதனால் அதை தூக்கி ஓரம் வச்சுருங்க. இப்போ நம்ம காடு, நம்ம காட்டிலேருந்து நெல்லிக்காய் கொட்டுனுச்சுன்னா ஒரு 2 ஏக்கரில் நீங்கள் இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 20-30 நெல்லிக்காய் மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய பெரிய வாகனம் வச்சு தான் நெல்லிக்காய் ஏற்றணும். அவ்வளோ நெல்லிக்காய் தான் காய்க்க போகுது, அவ்வளோ நாவல் பழங்கள் தான் காய்க்க போகுது. இதெல்லாம் நடக்க தான் செய்யும், இதெல்லாம் நடக்காமல் போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஒரு கணக்கை போட்டுட்டு இறங்குனீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் மேலான கணக்கு மேலே இருக்குது, அந்த கணக்கு ஒரு காலத்துலேயும் பொய்க்காது. அது எப்போ மழையை கொடுக்கும், எப்போ காற்றை கொடுக்கும்னு தெரியாது. நீ எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற உயிர்கள் கூட இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கலாம். எனக்கு இப்போ இது தான் வேணும், எனக்கு இவ்வளோ தான் வேணும், இல்லைன்னா நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் கூட அலைஞ்சிட்டு தெரிய முடியாது. நம்ம அதெல்லாம் அனுப்பி விட்டுட்டு எது கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்வேன் என்ற ஒப்படைப்பு தன்மை கொண்ட உயிர்களோடு தான் நம்ம வாழ முடியும். காட்டுடைய பண்பு அதுதான். நிச்சயமாக மனிதர்கள் உருவாக்கக்கூடிய தோப்புக்கு அந்த பண்பு கிடையவே கிடையாது. அந்த தோப்பை ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெறும் மாமரங்களையும் இது மாமரம் பலாவ எல்லாமே காட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு போயிட முடியும். நீ நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா அந்த காட்டுக்குள்ளேயே மாமரங்களையும் பலாவையும் கொண்டு போய் அதெல்லாம் காட்டுப்பழங்களாகவே நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அதுக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படும், அவ்வளோதான். நண்பர்களே, தோட்ட வடிவமைப்பின் அடிப்படை கோட்பாடு என்பது விளைநிலம் காட்டின் அங்கமாக அல்லது நீட்சியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தோம். பல்லுயிர் பெருக்குதல், இயற்கை வளங்களை பெற்று பெருக்கி பாதுகாத்து பயனளிக்கும் வகையில் தோட்டத்தை வடிவமைத்தல் எவ்வாறு, பொருளாதார தேவைகளை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் இயற்கையோடு இணைந்து நிலத்தின் தன்மை, நிலமிருக்கும் ஊரின் அமைப்பு, நீர் வளம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எவ்வாறு ஒரு தோட்டத்தை வடிவமைத்தல் போன்ற பல நுட்பமான தகவல்களை விரிவான உரையாக கேட்டோம். இவ்வாறாக காட்டின் பண்புகளோடு உருவாகும் தோட்டங்கள் நீர்வளத்தில் சிறந்து குறைவான மனித பங்களிப்போடு குறைந்த மின்சார தேவைகளோடு எத்தகைய பயிர்களையும் விளைவிக்கக்கூடிய வளத்தினை பெற்றுவிடும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நண்பர்களே, நீங்கள் கேட்டது தோட்ட பராமரிப்பு பகுதி 1 என்ற தலைப்பின் கீழ் திரு செந்தமிழன் வழங்கிய விளக்க உரை. இது குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருப்பின் ஆற்றுப்படை2017@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். மீண்டும் ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.